2025 துபாயில் நடக்க போகின்ற கார் பந்தயத்துக்கு இப்பவே வாழ்த்து சொல்றாங்களா இவனுக்கு? அவ்வளவு பாசமா அஜித் மேல அட்வான்ஸ் புக்கிங்ல வாழ்த்து. ஆனா இந்த கருணாநிதி குடும்பத்துடைய திடீர் அஜித் பாசம் இருக்கு இல்லையா, என்னமோ வரலாறு நம்ம எல்லாம் தெரியாத மாதிரியும், உதயநிதி வரைக்கும் பில்டப் கொடுத்து எதுவுமே எடுபடலைன்றதுனால இன்றைக்கு விஜயை எதிர்ப்பதற்கு இவர்கள் அஜித்தை கையில் எடுக்கிறார்கள். புரஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மலை என்றால் கருணாநிதி மடு, அதுவே தான் அவருடைய சந்ததிகளுக்கும் பொருந்தும். நீ என்ன புண்ணியத்தையா சேர்த்து வச்சிருக்க, பாகத்தானே சேர்த்து வச்சிருக்க, 150 உங்களுடைய வாரிசுகளுக்கு படிச்சு படிச்சு நினச்சிக்கா, அப்புறம் இன்னொரு நயன்தாரா, இந்த மாதிரி 4 நடிகைகளை வேணால் நீ கொண்டு வந்து திரையில காண்பித்து இவர்கள் பக்கத்தில் உதவாநிதியை நிறுத்தி வை. நம்ம வார வாரம் ஒரு பாராட்டு விழா, ஒரு வாரம் மனைவியோட ஒரு பாராட்டு விழா, இன்னொரு வாரம் துணைவியோட ஒரு பாராட்டு, இல்லைன்னா அங்கே சேரில் மேடையில் உட்கார வச்சுட்டு குட்டப்பாவோட ஸ்ரேயா வந்தோடனே குட்டப்பாவோட ஸ்ரேயா ஏறி இறங்கி பார்த்துட்டே படிச்சு கொடுப்பேன். இதுக்கு தான் இவர் முதலமைச்சர் உட்கார வச்சாங்களா மக்கள், அப்பனும் மகனும் வெக்கமில்லாம திரையரங்கத்தில் போய் உட்காடுறாங்களே, அன்னைக்கு முக்கியமாக உன்னை ஒரு எதிரி என்று கட்டம் கட்டியிருக்கிறார். முடிந்தால் நான் உன்னுடன் சவால் நேருக்கு நேராக நான் நிற்கிறேன், வா நீயா நானா பார்க்கலாம், ரெண்டு பேரும் போவோம் மக்கள்கிட்ட. ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு நீ ஊரே ஏமாத்தலாம் நினைச்ச, இனி அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உதரவு எடுத்து நீ விஜய்க்கு எதிராக எப்படியும் எடுக்க போறது அறிவாலயத்து வாசல பிச்சை. அதுக்கு எதுக்கு உனக்கெல்லாம் தனியா கட்சி? அந்த கட்சியை சாத்தி கூட்டிட்டு போய் அண்ணா அறிவாலயத்து வாசலையே நிரந்தரமா போய் உட்காரு. அவன் என்ன வீசி எறிகிறானோ அதை தவிட்டு போ. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஆக்டபஸ் குடும்பத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். இதை விஜய் போன்றவர்கள் உணர்ந்திருப்பதனால்தான். தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அஜித் காலில் விழுந்த உதயநிதி. அதாவது உதவாநிதினு கிடையாது, கருணாநிதி குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கேவலமான குடும்பம் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய பிழைப்பிற்காக யார் காலிலும் விழுவதற்கு அஞ்சாது அப்படின்றது நமக்கு தெரியும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் செயல்படக்கூடிய அல்லது வாழக்கூடிய ஜீவராசிகள்னா அது இந்த கருணாநிதி குடும்பம் தான் அப்படின்றதுல நமக்கு எந்த வித சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த கேவல பிறவிகள் இவர்கள் இன்றைக்கு அஜித் காலில் போய் ஏன் விழுறாங்கன்னா, சமீபத்தில் நடந்த விஜயுடைய மாநாடு, விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது தான் இவர்களுக்கு உதறலை கொடுத்திருக்கிறது. நான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் வந்து தலை ஃபேன் தான், அஜித் ஃபேன் தான், எனக்கு விஜய் பிடிக்காது. இப்படி ஒரு அரசியல்வாதியாக விஜய் சிலவற்றை செய்கிறார் என்றால் அதை பாராட்ட வேண்டும் என்றால் அதை பாராட்டுவதில் நம்ம யாரும் தயங்க போகிறதில்லை. அஜித் ஃபேனாக இருந்தாலும் அவங்க தயங்க போகிறதில்லை. ஏன், இந்த மாநாட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா திரளாக அஜித் ஃபேன்ஸும் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லணும்னாக்கா இந்த மாநாட்டுக்கு வந்தது வருவதற்காக கிளம்பி பொழுது விபத்தில் சிக்கி ஒரு அஜித் ரசிகர் ஒருவர் இறந்து போயிருக்கு. அடுத்த வருஷம் நடக்க போகிற, அதாவது 2025 துபாயில் நடக்க போகின்ற கார் பந்தயத்துக்கு இப்போவே வாழ்த்து சொல்கிறாங்களா இவனுங்க? அவ்வளோ பாசமா அஜித் மேலே அட்வான்ஸ் புக்கிங்கில் வாழ்த்து. அதில் ஒரு டுபாக்கூர் சொன்ன உடனே அத்தனை அமைச்சர்களும், இவனுங்க எல்லாருமே டுபாக்கூருங்க தானே, அத்தனை அமைச்சர்களும் விழுந்து அடிச்சுக்கிட்டு வாழ்த்து அஜித்துக்கு. அதாவது அஜித்தை தூக்கி நிறுத்துறானுங்களாம், எதுக்குன்னா விஜயை கவுண்டர் பண்ணுறதுதான். இப்படிப்பட்ட ஒரு சில்லறைகளை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் அஜித் வந்து இறங்கி வருவாரா? கண்டிப்பாக மாட்டார். ஏன்னா எனக்கு நான் அஜித்தை புரிந்து கொண்ட வரையில் இதற்கெல்லாம் அவர் வந்து இறங்கி கொண்டு செய்யும் எடுப்பாரா என்றால் கண்டிப்பாக மாட்டார். ஆனால் மேலே விழுந்து இந்த அசிங்கம் பிடித்த ஜென்மங்கள் இவர்கள் எந்த எந்த நிலைக்கும் செல்வார்கள் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அதாவது பெருந்தன்மையுடன் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி எதிர்கொண்டார் விஜயுடைய வருகையை, இந்த கும்பல் எப்படி தொடர்நடுங்கி கும்பல் எப்படி எதிர்கொள்கிறது விஜயுடைய வருகையின்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். யாருக்கு உதறல் எடுத்திருக்கிறது, யார் பயத்தில் இருக்கிறார்கள், எதனால் அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போது அதையெல்லாம் கடந்து நம்ம பார்க்குறோம். அதாவது திரை ரசிகர்கள் அப்படின்றது வேறு, திரைத்துறையில் நமக்கு யாரை பிடிக்குன்றது வேறு, அவங்களே அரசியலுக்கு வரும்பொழுது அவர்களையும் மனமாற உளமாற பாராட்டுகிறோம். ஆனால் இந்த கருணாநிதி குடும்பத்துடைய திடீர் அஜித் பாசம் இருக்கு இல்லையா, என்னமோ வரலாறு நம்ம எல்லாம் தெரியாத மாதிரியும், நமக்கு வந்து இவங்களுடைய அசிங்கம் பிடிச்ச கேவலமான வரலாறு என்னன்றது தெரியாத மாதிரியும், இப்போ இருக்கிற இந்த தலைமுறையை எல்லாம் மறந்து விடுவார்கள் அப்படின்ற எண்ணத்தில் விளையாடுறாங்களாம், மேனிப்புலேட் பண்ணுறாங்களாம். எப்படின்னா அஜித்தை பாராட்டி இந்த ஐதரடி காலத்து டெக்னிக்கை கருணாநிதி குடும்பம் இன்றைக்கி நேத்தா கையில் எடுத்துக்கிட்டு இருக்கு.
இது காலங்காலமாக கருணாநிதி வழி வழியாக கருணாநிதி கும்பல் கடைபிடிப்பது தான் கருணாநிதி துவங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூக்காமுத்துன்னு ஒரு பீஸை வச்சு ட்ரை பண்ணானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் ஒரே ரத்தம்னு ஒரு படத்தை எடுத்து டார்ச்சர் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இந்த உதயாநிதி சந்தானத்துக்கு துணை நினைக்கிறா வந்து டார்ச்சர் பண்ணான். இப்படி இந்த குடும்பம் வந்து காலங்காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி திரை முதலில் திரையில் வர வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார். கருணாநிதி கூத்து கட்டினார் காகிதப்பூ அப்படின்னு நாடகம், அதில் கருணாநிதி கூத்து கட்டிய வரலாறு இருக்கிறது. கருணாநிதிக்கு ஜோடியாக அப்பொழுது மனோரமா இருந்தார். ஆனால் மனோரமா திரைத்துறையில் நுழைந்து விட்ட காரணத்தினால அவங்களால டேட் கொடுக்க முடியல, நாடகங்களில் மட்டும் நடிக்க முடியல, குறைத்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது. அப்பொழுது கருணாநிதிக்கு ஜோடியாக யார் யார் கூத்து கட்டுவது என்று வரும் பொழுது அப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் தர்மா. அவங்க தான் பின்னர் ராஜாத்தி அம்மாள் என்று கருணாநிதியுடைய துணைவியார் ஆனார். இதெல்லாம் இவங்களுடைய வரலாறு. கருணாநிதி ஈடுபடலை. திரைத்துறையில் ஒரு நாலஞ்சு படத்துக்கு வசனம் எழுதின பேர் வெளிநேரத்தையும் எழுதி அதில் ஏதாவது ஒப்பேத்தினாலும் அதே தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே படத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பராசக்தி பராசக்தின்ட்டு நான் இப்பவும் சொல்கிறேன். பராசக்தி என்பது கைலைராஜன் என்கிற நபரிடமிருந்து திருடி வசனம் எழுதப்பட்டது தான் கருணாநிதியுடைய பராசக்தி. சரி, அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவங்க இது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் மூகா முத்துவை நுழைத்து, ஏனால் கருணாநிதி முதலமைச்சராக வந்துவிட்டார், அண்ணாதுரை அவர்கள் மறைந்து விட்டார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற காரணத்தினால மூகா முத்துவை நுழைத்து, அதுவும் ஒரு பாடாவதி டான்ஸு, மூன்று தமிழ் பிறந்தது உன்னிடமான லக்ஷ்மியோட ஒரு டான்ஸ், ஒரு குத்து டான்ஸ் போட்டிருமா பாருங்க மூகா முத்து, அவ்வளோ நாராசமாக இருக்கும். அந்த மூகா முத்துவை பின் நாட்களில் நான் பார்க்க நேரிட்டது. எப்போ அப்படின்னா 2001 நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர் மறைந்த அன்றைக்கு இந்த மூகா முத்து பழக்கடை அன்பழகனோட டீனர்கள் அப்போல்லாம் பழக்கடை அன்பழகனோட கடை அதுக்கு பக்கத்தில், ஏன்னா அப்போ டாஸ்மாக்லாம் வரல, அப்போ தனியார் வைன் ஷாப், அந்த தனியார் வைன் ஷாப்பில் வந்து கடையெல்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மறைந்து விட்டார்கள் அப்படின்றதுக்காக கடையெல்லாம் மூடிட்டாங்க. அங்கே வந்து சரக்கு வேணும் அப்படின்னு கதை கடையை எட்டி உதச்சி ஒரே கலாட்டா வேட்டி கீட்டிலாம் அவுந்து போய், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒரு ரிக்ஷாவில் போட்டு அனுப்பி வச்சிச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, அன்றைக்கு அம்மா அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார்கள். அவர் நினைத்திருந்தால் இதை படம் பிடித்து கருணாநிதியை அசிங்கப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லை, மாறாக போலீஸை அனுப்பி வைத்து ரிக்ஷாவுக்கு பணமும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இதையே நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குடும்பம் திரைத்துறையில் இருப்பவர்களை, அதாவது தங்களுக்கு சரிவரவில்லை என்றால் அந்த திரைத்துறையில் இருப்பவர்களை எல்லாம் எப்படி நடத்தினார்கள் அப்படின்றத நீங்கள் 1970களிலிருந்தே எடுத்து பார்க்கலாம். பிள்ளையோ பிள்ளை என்று ஒரு படத்தை எடுத்தார் மூகா முத்துவை வைத்து. இந்த படத்திற்கு யார் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இடிஏ நிறுவனம். அன்றைக்கு அவர்கள் அந்த அண்ணா மேம்பாலத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். அதற்கான கையூட்டு தான் இந்த பிள்ளையோ பிள்ளை என்கிற படத்திற்கு அப்பொழுதே அந்த காலகட்டத்திலேயே, நான் சொல்கிறது 1970களிலேயே, 14 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து அடுவான் பூஜை போட்ட அன்னைக்கு இந்த மூகா முத்துக்கு 14 லட்சம் வேணா தருவானா கொடுத்தார்கள். அதனால தான் அந்த காலகட்டத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறான், கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் நடிக்கிறான் என்று பிரச்சாரம் செய்வார்கள் கருணாநிதியை. நாம் சொல்கிறது உண்டு, உனக்கு உன் முகராசி அவ்வளவுதான், உன் குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகாது, திரைத்துறையில் நீ மூஞ்சியை காமிச்சா எல்லாம் செட் ஆகாது. நாங்கள் தான் அப்போலன்னு சொல்கிறோமே, என்றைக்கும் கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆக முடியாது, அதை நாங்கள் பாட்டாகவே பாடுகிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் வீர கையிலே, அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே என்று. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மலை என்றால் கருணாநிதி மடு, அதுவே தான் அவருடைய சந்ததிகளுக்கும் பொருந்தும். நீ என்ன புண்ணியத்தையா சேர்த்து வச்சிருக்க, பாவத்தை சேர்த்து வச்சிருக்க, 150 உங்களுடைய வாரிசுகளுக்கு, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக உங்கள் வாரிசுகளுக்கு நீ பணத்தை சேர்த்து வச்சாலும் கூடவே பாவத்தையும் சேர்த்து வச்சிருக்கிய, அதனால் அதெல்லாம் வழங்குமா திரையில் வந்தால்? ஒன்றும் வழங்காது. படித்து படித்து நஞ்சிக்கா, அப்புறம் இன்னொரு நயன்தாரா, இதை மாதிரி 4-5 நடிகைகளை வேணால் நீ கொண்டு வந்து திரையில காண்பித்து இவர்கள் பக்கத்தில் உதவாநிதியை நிறுத்தி வைக்கலாம்.
மற்றபடி அது எடுபடுமா என்றால் எடுபடாது. ஒரு சிலருக்கு தான் அந்த ராசி இருக்கு, ஒரு சிலருக்கு தான் அது எடுபடும், உன் குடும்பத்திற்கு அது எடுபடாது. ஸ்டாலின் அப்படிதான் ஒரே ரத்தம்னு ஒரு படம் நடிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை, அந்த படத்துடைய சீன்லாம் பார்த்துருக்கீங்களா? வராத எக்ஸ்பிரஷனை வர வைக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் ஸ்டாலினுக்கு எக்ஸ்பிரஷனே வராது, வேற விஷயம். அதை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒரே ரத்தம் தான், அந்த படத்தை பார்த்தவர்கள் எல்லோருக்கும் காதில் இருந்து ஒரே ரத்தம் தான் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பின்னணி கொண்டவர்கள் இவர்கள். இப்படியான ஒரு சூழலில் இவங்க வந்துட்டு மூக்காங்குத்திலிருந்து ஆரம்பித்த உதயநிதி வரைக்கும் பில்டப் கொடுத்து இது எதுவுமே எடுபடலைன்றதுனால இன்றைக்கு விஜயை எதிர்ப்பதற்கு இவர்கள் அஜித்தை கையில் எடுக்கிறார்கள் அப்படின்றத கொண்டு வராங்க. இப்படித்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பின்னால் போய் நின்றார்கள். எப்போ? 96. ஒரு விழா வந்துடக்கூடாது, ஒரு பண்டிகை வந்துடக்கூடாது, ஒரு பிறந்தநாள் வந்துடக்கூடாது. உடனே ஓடுவார் ஸ்டாலின் கூட இந்த உதவாநிதியை தூக்கிக்கிட்டு. எதுக்கு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் போய் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது. அப்புறம் அவங்க கருணாநிதி பார்த்தீங்கன்னாக்க பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் அமிதாப் பச்சன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், இவங்களையெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது இதே அஜித்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே அஜித்தை இவர்கள் எப்படி நடத்தினார்கள். 2006 2011 நம்ம எல்லாருக்குமே பசுமையாக நினைவில் இருக்கும். இதே அஜித்தையும் விஜயையும் எப்படி நடத்தினார்கள். இந்த அஜித்தை அவர் வந்து அந்த விழாவில் வந்து சொல்கிறார், மைக்கை பிடித்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கருணாநிதியை வைத்துக் கொண்டே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னை மிரட்டி, எங்களையெல்லாம் மிரட்டி இங்கே அழைத்து வருகிறார்கள், இது சரி கிடையாது. நம்ம வார வாரம் ஒரு பாராட்டு விழா, ஒரு வாரம் மனைவியோட ஒரு பாராட்டு விழா, இன்னொரு வாரம் துணைவியோட ஒரு பாராட்டு விழா. ஏன்னா துணைவி போச்சுப்பாங்க, என்ன கூட்டு போகல, என் கொமட்டில் குத்துவாங்க உங்களுக்கு மதியம் சாப்பாடு போகும்போது. துணைவியோட ஒரு பாராட்டு விழா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கமலஹாசன், இந்த பக்கம் உலகநாயகன், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், இவங்க ரெண்டு பேரும் காரணம். இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ரசிப்பார் அங்கே குத்து டான்ஸ் ஆடுறதெல்லாம். இல்லைன்னா அங்கே சேரில் மேடையில் உட்கார வச்சுட்டு குட்டப்பாவாடை ஸ்ரேயா வந்தோடனே குட்டப்பாவாடை ஸ்ரேயாவை ஏறி இறங்கி பார்த்துட்டே பறிச்சு கொடுப்பார். இதுக்கு தான் இவர் முதலமைச்சர் உட்கார வச்சாங்களா மக்கள். அந்த வழியில் தான் இன்றைக்கு ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனார், உல்லாச பயணம் போனார். அங்கே போய் வந்துட்டு நான் வாழை படத்தை பார்த்தேன். சரி, இங்கே வந்து நான் அமரன் படத்தை போய் பார்க்கிறேன். நான் என்ன கேட்குறேன், அமரன் படத்தில் நீ இது கமலஹாசனுடைய தயாரிப்பில் வந்திருக்கின்ற திரைப்படம், இந்த படத்தை போய் பார்ப்பது எதற்காக அப்படின்னா, ஸ்டாலின் பார்த்து பாராட்டினார் என்று மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். தன்னுடைய மகனுடைய கருப்பு படம் இங்கே புழங்கி கொண்டிருக்கிறது, இதற்காக இவர் செல்கிறார். கமலஹாசன் ராஜிகமல், கமலஹாசன் ஒரு ஓட்டாண்டி, இப்போ இல்லை சூரபம் காலத்திலே ஓட்டாண்டி தான் அது. கமலஹாசன் பல தயாரிப்புகளை தயாரிப்பாளர்களையும் ஓட்டாண்டி ஆக்கினார். பாவம் கலைப்புலி தனுலாம் தெரிச்சு ஓடினார். அவளை வச்சுட்டு இந்த ஆழம் வந்த மாதிரி பணம்லாம் எடுத்து தெரிச்சு ஓடினார். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட கமலஹாசன் இன்றைக்கு அமரன் என்று சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முடியுமா? அந்த விக்ரம்ன்ற படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்ற ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்களே, அதுவே இந்த குடும்பத்தோடைய கருப்பு பணம் தான். இந்த கருப்பு பணத்தையெல்லாம் வெள்ளையாக்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வது தான் இது. அதற்காக இந்த படம் தயாரிக்கப்பட்டது. இவர்கள் ராணுவ வீரர்களுக்காக இவர்கள் பாசமாக நினைப்பவர்களா? முதல்ல ராணுவ வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நடிகர் யார் இந்திய திரையுலகத்தில்ன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்திய திரையுலகத்தில் முதல் முதலாக ராதிகபூர்லாம் அதுக்கப்புறம்தான், அதுக்கு முன்னால இந்திய திரையுலகத்தில், இந்திய திரையுலக வரலாறில் முதல் முதலில் ராணுவ வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அவர் அதுக்காக ஷூட்டிங் போகும்போது ராணுவ வீரர்கள்லாம் தெரிந்து கொண்டார்கள், நமக்காக இவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்த நபர் வந்திருக்கிறார், அவரை நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் சூழ்ந்துகிறாங்க, கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி 1960களில் சீன போர் நடந்த பொழுது நடிகர்கள் எல்லோரும் வந்து பணம் கொடுத்தார்கள், அதிலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நன்கொடை லட்சக்கணக்கில் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தான் போர் நடந்த பொழுது லால் பகதூர் சாஸ்திரி அப்பொழுது பிரதமராக இருந்தார், அவர் வந்திருந்தார் சென்னைக்கு. வந்திருந்த பொழுது அவங்க என்ன வயசு இருக்கும் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு? 16 17 வயது இருக்கும். தன்னுடைய நகைகள் எல்லாவற்றையும், காதல் கழுத்தில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே லால் பகதூர் சாஸ்திரிக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அந்த புகைப்படம் இருக்குது. இவர்களுடைய பின்னணி என்னன்றதை இங்கே தெரிஞ்சுக்கணும்ல. 2001 2006 காலகட்டத்தில் வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த பொழுது இவர்கள் கார்கில் வீரர்களுடைய சவப்பெட்டியில் ஊழல் செய்தவர்கள், 24,000 கோடி ரூபாய் ஊழல் செய்த ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் உடனிருந்தவர்கள். இவர்கள் வீரர்களுடைய சவப்பெட்டியில் கூட ஊழல் செய்தார்கள். போதிய ஆதாரங்களை சிபிஐ கொடுக்கவில்லை என்பதனால் 2013 அந்த சிபிஐ நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட
அந்த ஆதாரங்களை எதற்காக இவர்கள் சமர்ப்பிக்காமல் விட்டார்கள் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம் என்பது குறித்து வெளியே வந்துவிடக்கூடாது என்பதனால்தான் அதை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டும் அப்பொழுது கூற்றும் அப்பொழுது வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர்கள் இவர்களால் இராணுவ வீரர்களுக்காக ஆதங்கப்பட போகிறார்கள். எல்லாமே மார்க்கெட்டிங், எல்லாமே வேஷம். அப்பனும் மகனும் வெக்கமில்லாமல் போய் போய் திரைத்திருவிழா அந்த அந்த திரையரங்கத்தில் போய் உட்கார்றாங்களே அன்னைக்கு கிளாம்பாக்கத்தில் எவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியுமா? இந்த அந்த மக்கள் அங்கே கதறுகிறார்கள், அவங்களால ஊருக்கு போக முடியல. ஒரு தீபாவளின்ற ஒரு நல்ல நாள் கூட ஊருக்கு போக முடியலன்னு கதறான். இதை பற்றி ஏதாவது கவலைப்பட்டாங்களே இவங்க? அதை பற்றிலாம் இவர்கள் எதை எப்பொழுதுமே கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இங்கே நடப்பது என்னன்னா, ஒரு வேட்டி விளம்பர அரசு. அவர்களுக்கு தேவை விளம்பரம், அதற்காக யாரை வேண்டுமானாலும் உடன் வைத்துக் கொள்வார்கள். அது எந்த அளவுக்கு ஒரு குரூரமான எண்ணம் படைத்தவர்கள் இவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இயல்பாகவே மக்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கனாக்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கனாக்க, இயல்பாகவே மக்களுடைய ஒரு ஈர்ப்பு. அதனால் தான் அண்ணாதுரை அவர்களே என்ன சொல்லியிருப்பாங்க, அவரை பார்த்து, என் மடியில் விழுந்த கனி, இதையே கனி என்று சொல்லியிருப்பார். யாரை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை. கருணாநிதி என்ன? திமுகவை பிடித்த சனி. அதனால தான் நாங்கள் சொல்வோம், அப்பொழுதே நாங்கள் சொல்வோம், அண்ணாதுரை அண்ணாவின் இதே கனி எம்ஜிஆர் என்றால் அண்ணாவின் இயக்கத்தை பிடித்த சனி கருணாநிதி என்று நாம் சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட இவர்கள் அந்த காலத்திலே, நான் இப்போ சொல்லலைங்க, அந்த காலத்திலேயே புரட்சித் தலைவர் வராருன்னா, அவர் கூட்டத்துக்கு வராருன்னா எல்லாம் எல்லாரும் பேசுவோம். என்ன சொல்லுவாங்கன்னா, புரட்சித் தலைவர் கடைசியாக வருவார், அவர் பேசுவதற்காகவே மக்கள் காத்திருப்பாங்க, அதை பார்த்து கருணாநிதிக்கு பொறாமட்டு. அது மட்டும் இல்லை, வாத்தியார் வராரு, அவர் மேடையில் தோன்றார் அப்படின்னாக்கா அவர் பளிச்சுன்னு இருப்பார். அதனால் அவரை பார்த்து எல்லோருமே எவ்வளோ ஆகா, எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறார், ஒரு 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 சூரியனே அப்படி நடந்து வருவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வராருனாலே அப்படி தான் இருக்கும். அதனால் போட்டிக்கு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, கருணாநிதிக்கு ஆள் செட்டப் பண்ணி, ஆ கருணாநிதி தலைவர் பாருங்க அப்படி மின்றாரு, கருணாநிதி மின்னு வர, லைட் அடித்தா கருணாநிதி தலையிலேருந்து வேணால் மின்னல் அடிக்கும், மற்றபடி கருணாநிதி மின்னு வர, இப்படி செட்டப் பண்ணி சொல்ல வைக்கிறது. அந்த வழியில் ஸ்டாலின் காந்த கண்கள், இந்த கண்களை வைத்து அப்படி கவர்ந்து விடுவார் எல்லாரையும். இப்படியான ஒரு புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போன்ற ஒரு எண்ண ஓட்டத்துடனேயே, தாழ்வு மனப்பான்மையுடனேயே பயணிக்கின்ற குடும்பம் தான் இந்த கருணாநிதி குடும்பம், கோல்மால் கூட குடும்பம். இந்த குடும்பத்தால் எந்த காலத்திலும் மக்கள் செல்வாக்கு என்பதனை இயல்பாக பெற்றிட முடியாது. எவனோ ஒருத்தனுடைய கட்சியை ஆட்டையை போட்டு, எவனோ ஒருத்தனுடைய உழைப்பை ஆட்டையை போட்டு, எவனோ ஒருத்தனுடைய செல்வாக்கை ஆட்டையை போட்டு தாங்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். இதற்கு சாணக்கியம் அப்படின்னு இவங்களே சொல்லிப்பாங்க. அப்போ சாணக்கியம் வந்து பிராமண அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வராது. இதே நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜயை எடுத்துப்போம். விஜய் வந்து தன்னுடைய கட்சியை மக்கள் மத்தியில் பொதுவில் அறிவிக்கிறார். தான் உச்சத்தில் இருக்கும் பொழுதே, நான் இனிமேல் இந்த படங்களில் நடிக்க மாட்டேன், திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன், இனி நான் வந்து மக்களுக்கான சேவையை நேரடியாக அரசியலில் நுழைந்து செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். துணிந்து ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார். எந்த கட்சியிலும் போய் அவர் சேரலை, துணிந்து தன்னுடைய கட்சியை துவங்கி இருக்கிறார். தன்னுடைய ரசிகர்களுக்கு அரசியல் படுத்தி அவர்களை தொண்டர்களாக மாற்றி பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களை அரசியல் வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார். தனிநபராக அதை அவர் செய்கிறார். உன்னை போல ஒரு குடும்ப பின்னணியை வைத்து கொண்டு, கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணத்தை வைத்து கொண்டு, மாவட்டத்திற்கு ஒரு 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 மாவட்ட செயலாளர் என்கிற பெயரில் ஒரு குறுநில மன்னரை வைத்து கொண்டு மிரட்டவில்லை. அதுபோன்ற அரசியலை விஜய் செய்யவில்லை. விஜய் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். விஜய் நினைச்சிருந்தால் காங்கிரஸ் போய் சேர்ந்திருக்க முடியாதா? விஜய் நினைத்திருந்தால் பாஜகவுக்கு போய் சேர்ந்திருக்க முடியாதா? விஜய் நினைத்திருந்தால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை போய் சேர்ந்திருக்க முடியாதா? ஏன் உன் கட்சியிலே சேர்ந்து நெப்போலியன் மாதிரி உனக்கு ஒரு அலக்கையாக இருந்துட்டு போயிருக்கலாமே? அதையெல்லாம் அவர் செய்யவில்லை. அப்போ அவர் துணிந்து எதிர்கொள்கிறார். முக்கியமாக உன்னை ஒரு எதிரி என்று கட்டம் கட்டியிருக்கிறார். முடிந்தால் நான் உன்னுடன் சவால், நேருக்கு நேராக நான் நிற்கிறேன்,
வா நீயா நானா பார்க்கலாம், ரெண்டு பேரும் போவோம் மக்கள்கிட்ட. உனக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு, எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்போம்னு பேசு. 45 நிமிஷம், 45 நிமிஷமா, 42 நிமிஷமா விஜய் பேசியிருக்காரு, நீயும் பேசு. விஜய் ஏன் நிராகரிக்க வேண்டும் என்பதை மக்கள் முன்னால் போய் சொல். உன்னை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதை மக்கள் முன்னால் போய் சொல். நீ மக்களுக்காக என்ன செய்திருக்கிறாய் என்பதை துணிந்து பேசு. நீ ஏதாவது செஞ்சிருந்தா தானே பேச முடியும். நீயே, உன் மச்சான், உங்க அப்பன், உங்க அம்மா, அப்புறம் உன் தங்க, எல்லாரும் சேர்ந்து 30-30,000 கோடி 40,000 கோடின்னு வருஷத்துக்கு வருஷம் அடிச்சுன்னு போறீங்க. இதான் உங்க சாதனை. அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு நீ ஊரை ஏமாத்தலாம்னு நினைச்ச, இனி அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உதறல் எடுத்து நீ விஜய்க்கு எதிராக அரசியல் செய்கிறேன் பேர் வழி என்று வெட்கமே இல்லாமல் அஜித் வீட்டு வாசலில் பிச்சை எடுக்கிறீ. உனக்கெல்லாம் கேவலமாவே இருக்காதா? இல்லை உன் குடும்பத்துக்குன்றது வந்து அது வந்து உன் டிஎன்ஏவா? உன் குடும்பத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கா வெக்கம், மானம், சூடு, சோரணம், ரோஷம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு? எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் நீங்கள்! உங்களுக்கு என்று ஒரு தனித்துவ அரசியல் என்றே வைத்துக் கொள்ள மாட்டீர்களா? மற்றவர்களை தனிப்பட்ட விதத்தில் அசிங்கப்படுத்த வேண்டும், மற்றவர்களை தனிப்பட்ட விதத்தில் தாக்க வேண்டும், மற்றவர்களை வந்து ஒழித்து கட்டிவிட்டு உங்கள் குடும்பம் மட்டும் இருக்கணும். இது என்ன மாதிரியான எண்ணம் இது? நான் மக்களை தான் சொல்கிறேன், நம்ம மக்களாகிய நாம் தான் இதற்கு கடிவாளம் போட வேண்டும், மக்களாகிய நாம் தான் இதற்கு பதில் கொடுக்க வேண்டும். இந்த பதில் எப்படி தெரியுமா இருக்கணும்? இவனையெல்லாம் சேப்பாக்கத்திலிருந்து ஓட ஓட வரணும். இவர்கள் எந்த இடத்துல தலை தூக்கா விடாத படிக்க நம்ம வந்து அடித்து ஓரத்தில் உட்கார அமர்த்த வேண்டும். அடித்து அமர்த்த வேண்டும் என்றால் வன்முறையை கையில் எடுத்து நான் சொல்லலை, அடித்து அமர்த்த வேண்டும் அப்படின்னா ஜனநாயக ரீதியாக இவர்களை எதிர்கட்சி வரிசையில் கூட வராத படிக்க உட்கார வைப்பார். இவர்களை மட்டுமில்லை, இவர்களுக்கு ஏன்னா இவர் சொல்கிறாரில்ல மற்றவங்களை பாதம் தாங்கிகள் அப்படின்ட்டு. உண்மையில் இவர்களுக்கு பல்லாக்கு தூக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் என்ற பெயரில் இவெல்லாம் ஏன் கட்சி நடத்துகிறான்னு தெரியல. அந்த உண்டி குலுக்கி கோஷ்டியாக இருக்கட்டும், காங்கிரஸ்காரனாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், நீங்கள்லாம் எதுக்கு தனியாக கட்சி நடத்துகிறீங்க? எப்படியும் எடுக்க போகிறது அறிவாலயத்து வாசலில் பிச்சை, அதுக்கு எதுக்கு உனக்கெல்லாம் தனியாக கட்சி? அந்த கட்சியை சாத்தி கூட்டிகிட்டு போய் அண்ணா அறிவாலயத்து வாசலையே நிரந்தரமாக போய் உட்காரு. அவன் என்ன பிசி எறியானா அதை தவிட்டு போ. இதுக்கு எதுக்கு மக்கள் சேவை? இதுக்கு எதுக்கு ஒரு தனி தத்துவம், சிந்தனை, சித்தாந்தம், கட்சி, கொடி, இதெல்லாம் எதுக்கு? அப்படி இருக்கக்கூடிய திமுகவை முற்றிலுமாக ஒழித்து வீட்டில் அமர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகளும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா என்ன துணிச்சல் இருந்தா இவன், என்ன எகத்தாளம் இருந்தா இவன், எனக்கு கூட்டணி கட்சி இருக்கு, கூட்டணி கட்சி பலமெல்லாம் சேர்த்தோம்னாக்க நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், என்ன செய்தாலும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், அதனால் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவோம், என்ன வேண்டுமானாலும் செய்வோம், யாரை வேண்டுமானாலும் அசிங்கப்படுத்துவோம், யாரை வேண்டுமானாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அவன் செயல்படுறான் அப்படின்னா, நீங்கள் முதலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இந்த கூட்டணி கட்சிகள் என்ற பெயரில் இருக்கின்ற இந்த ஒட்டுண்ணிகளை தான். இந்த ஒட்டுண்ணிகளை அனுப்புங்கள், அதனுடன் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வீட்டுக்கு அனுப்புங்கள். இது உங்களால் தான் முடியும். இது ஏதோ நான் வந்து இங்கே பேசுகிறது ஒரு வன்மத்திலேயோ, இந்த குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தின் மேலே எனக்கு கோபம் இருக்குது, இந்த குடும்பம் முற்றிலும் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. கருணாநிதி குடும்பம் என்றாலே எனக்கு அருவறுப்பு தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இங்கே நான் பேசுகிறது எதுக்காக, அதுவும் இந்த விஷயத்தை நான் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், 70 ஆண்டு காலத்திற்கு ஒரு குடும்பம், ஒரே ஒரு குடும்பம் நம்மளை ஏய்த்து கொண்டு, நம்மளை ஏய்த்து பிழைத்து கொண்டிருக்கிறது என்றால், நாமும் அதற்கு இடம் கொடுக்கிறோம் என்றால், பிரச்சனை அந்த குடும்பத்தினமா நம்மிடமா என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை நம்மிடம்தான். ஒரு 10 ஆண்டுகள் இந்த குடும்பத்தை வீட்டில் அமர்த்தி வைத்து பாருங்கள். எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையில ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்கள் கபலீகரம் செய்யாத துறையே கிடையாது, இவர்கள் நுழைந்து ஆக்கிரமிக்காத துறையே கிடையாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த ஆக்டபஸ் குடும்பத்தை நீங்கள் வீட்டிற்கு அனுப்பியே ஆக வேண்டும். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஆக்டபஸ் குடும்பத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். இதை விஜய் போன்றவர்கள் உணர்ந்திருப்பதனால்தான் என்னுடைய எதிரி நீதான் என்று பட்டவர்த்தனமாக தெளிவாக பதிவு செய்து விட்டார். அதை யாருடன் சேர்ந்து அவர் அதை செயலாற்றப் போகிறார், யாரிடம் சேர்ந்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றப் போகிறார் அப்படின்றதெல்லாம் அடுத்த பேச்சு, அது வரும் காலத்தில் தீர்மானிச்சுப்போம். ஆனால் இன்றைய தேவை என்ன தெரியுமா? இந்த குடும்பம் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும், இந்த குடும்பம் அசிங்கப்படுத்தப்பட வேண்டும்.
இந்த குடும்பம் தலை தூக்க முடியாத அளவிற்கு, அதாவது ஜனநாயகத்தில் தேர்தலில் தேர்தல் அரசியலில் தலை தூக்க முடியாதபடிக்கு சமட்டி அடி கொடுக்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு. இதை நீங்கள் கொடுப்பீர்கள், உங்களால் தான் முடியும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.